வணக்கம் நண்பா. தளபதி விஜய் நடித்து முடித்துள்ள வாரிசு திரைப்படம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி 12 வெளியாக உள்ள நிலையில் இந்த படத்தின் எதிர்பார்ப்பை அதிகரிக்கும் விதமாக படம் குறித்த முக்கிய தகவல் அவ்வப்போது வெளியாகி வருகிறது. நேற்றைய தினம் கூட வாரிசு படத்தின் இசை வெளியீட்டு விழா மிகவும் பிரம்மாண்டமாக டிசம்பர் 24 நடைபெற உள்ள தகவலை இப்படத்தின் தயாரிப்பு நிறுவனமான ஸ்ரீ வெங்கடேஸ்வர கிரியேஷன்ஸ் அதிகாரப்பூர்வமாக வீடியோவுடன் வெளியிடப்பட்டது. மேலும் வாரிசு படத்திலிருந்து இதுவரை வெளியாகி உள்ள ரஞ்சிதமே பாடல், தி தளபதி பாடல் மற்றும் அண்மையில் வெளியான சோல் ஆஃப் வாரிசு பாடல் ஆகிய 3 பாடல்களும் நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் இதனை அடுத்து இன்னொரு பாடல் உள்ளதாக தமன் அவர்கள் சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அந்த பாடல் தளபதி விஜயின் ஓபனிங் பாடலாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பாடலை ஆடியோ வெளியீட்டு விழாவில் போட உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. தற்போது இப்படத்தின் கதை குறித்து வெளியாகியுள்ள தகவல் ரசிகர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. வாரிசு படத்தில் நடிகர் சரத்குமாரின் வளர்ப்பு பிள்ளையாக நடிகர் விஜய் நடிப்பதாக மிகவும் பணக்கார வீட்டு பெரிய குடும்பத்தை சேர்ந்த தளபதி விஜயின் அப்பா இருந்துவிட பிசினஸ் மற்றும் குடும்பத்தை தன்னுடைய எதிரிகளிடமிருந்து தளபதி விஜய் எப்படி காப்பாற்றுகிறார் என்பதை எதிர்பாராத திருப்பு முனைகளுடன் இயக்குனர் வம்சி இயக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. பல படங்களில் இதே போன்ற குடும்ப சென்டிமெண்ட் மற்றும் பிசினஸ் எதிரிகள் பற்றிய கதை வெளியாகி இருந்தாலும் அரைத்த மாவையை அரைக்காமல் எப்படி இந்த படத்தை வம்சி இயக்கியுள்ளார் என்பதை தெரிந்து கொள்ள ரசிகர்கள் ஆர்வமாக உள்ளனர். மிக பிரம்மாண்டமாக உருவாகியுள்ள இந்த படத்தில் ஜெயசுதா, பிரகாஷ், சரத்குமார், பிரபு, சம்யுக்தா, சங்கீதா உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.